சற்று முன் பாஜகவினருக்கு காத்திருந்த பயங்கர அதிர்ச்சி ஓங்கி அடித்த காங்கிரஸ் வெளியான மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளால் திடீர் பரபரப்பு. அதாவது அடுத்த மாதமான நவம்பர் மாதம் 20ஆம் தேதியன்று மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை நோக்கிதான் இப்போது ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பியிருக்கிறது. ஏனென்றால் மகாராஷ்டிராவில் நடைபெற இருக்கும் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது பாஜகவின் வருங்கால அரசியலையே தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு காரணம், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக படுதோல்வியை சந்தித்திருந்தது. மகாராஷ்டிரா என்பது பாஜகவின் கோட்டை என்று எப்போதும் மாறுதட்டி கொண்டு இருந்த பாஜகவினருக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது பேரதிர்ச்சியை கொடுத்திருந்தது. மேலும் என்னதான் தற்போது மகாராஷ்டிராவில் முதல்வராக இருப்பது பாஜக கூட்டணியாக இருந்தாலும், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கான ஆதரவுகள் பெருமளவு குறைந்திருக்கிறதை காட்டுகிறது. இதனால் அடுத்த மாதம் தொடங்க உள்ள இந்த சட்டமன்ற தேர்தலில் இங்கே பாஜக கூட்டணி தோல்வியை சந்திக்கும் என்பதை இப்போதே யூகிக்க முடிகிறது. அதற்கு மற்றொரு மிக முக்கிய காரணம், மகாராஷ்டிராவில் இப்போது வைத்திருக்கும் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி தாங்க. ஏனென்றால் சமீபத்தில் நடந்து முடிந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிகளை சரியாக கட்டமைக்காததால்தான் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்தித்திருந்தது என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. ஆகவே அதை மனதில் வைத்துதான் இப்போது இந்த மகாராஷ்டிரா தேர்தல் களத்தில் காங்கிரஸ் கட்சி கூட்டணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சில தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்காக விட்டு கொடுத்தும் கூட்டணி கட்சிகளை யானை பலமாக மாற்றியிருக்கிறது காங்கிரஸ். ஆகவே காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி பலம், அதே சமயம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் படுதோல்வியை சந்தித்த பாஜகவின் வாக்குகள் இழப்பு என இந்த இரண்டும் சேர்ந்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெருமளவு மகாராஷ்டிராவில் தோல்வியை சந்திக்க இருக்கப் போகிறது என்பதை இவைகள் உணர்த்துகிறது. அது மட்டுமில்லாமல், இதை உறுதி செய்யும் வகையில் தற்போது மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளுக்கான கருத்து கணிப்புகளும் வெளியாகி வருகிறது. அப்படியாக சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது நேரலையில் ஒளிபரப்பாகி வருகிறது. அப்படி வெளியான இத்தகைய கருத்து கணிப்பு முடிவுகளில் இப்போது எதிர்பார்த்தது போலவே காங்கிரஸ் கூட்டணி பெருமளவு வெற்றியை சந்தித்து வருகிறது. ஆமாங்க, தற்போது வெளியான இத்தகைய கருத்து கணிப்பு முடிவுகளில் 288 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 211 தொகுதிகளுக்கு மேலாக காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. ஆனால் பாஜக கூட்டணியோ வெறும் 22 இடங்களில்தான் முன்னிலை வகிக்கிறது. இதனால் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கும்போதே தெல்ல தெளிவாக தெரிகிறது, மகாராஷ்டிராவில் இந்த முறை பாஜக வெற்றி பெறுவது கனவில் கூட சாத்தியமில்லை என்று. அது மட்டுமில்லாமல், மகாராஷ்டிரா என்பது எப்போதும் பாஜகவின் கோட்டையாகவே இருந்து வந்தது. ஆனால் இந்த முறை பாஜகவின் அந்த கோட்டையை தவிடுபொடியாக்கி தெறிக்க விட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி. மேலும் சமீபத்தில் நடந்து முடிந்த ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி தோல்வியடைந்தது கூட ஒரு விதத்தில் நல்லதுதான் என்பது இப்போது தெரிந்திருக்கும். ஏனென்றால் கூட்டணி கட்சிகளின் பலத்தால்தான் பாஜகவை வீழ்த்த முடியும் என்பதை இப்போது காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஒரு முறை நன்றாகவே புரிந்திருக்கும். இதனால் படையப்பா படத்தில் ரஜினிகாந்த் சொல்வது போல, துண்டு ஒரு தடவைதான் தவறும், ஆனால் அதுவும் நல்லதுக்குத்தான் என்ற வசனத்திற்கு ஏற்ப காங்கிரஸின் ஹரியானா மாநில தோல்வியும் காங்கிரஸுக்கு நல்லதுதான் என்பது இப்போது தெரிந்திருக்கும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியால் பிரம்மாண்ட வெற்றியை பெற முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.